கேரள மாநிலம் காசர்கோடு அருகே அனந்தபுரா பத்மநாப சுவாமி கோயில் குளத்தில் பவ்யாக் என்ற முதலை உயிரிழந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், முதலை உயிரிழந்ததற்கான காரணம் என்ன? இந்த முதலையினுடைய உயிரிழப்பு என்பது அதனுடைய வயது மூப்பு காரணமாகத்தான் உயிரிழந்திருக்கிறது. இந்த முதலையினுடைய உயிரிழப்புங்கிறது இந்த கோவிலுக்கு, அதாவது பவ்யாவினுடைய தரிசனம் கிடைக்காத, தரிசனத்தை கண்டு ரசித்த அந்த பக்தர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். கேரள மாநிலம் காசர்கோடு கும்பலா பத்மநாபபுரம் அனந்த பத்மநாப திருக்கோவில்ல தான், இந்த பக்கத்துல இருந்த குளத்துல தான் இந்த முதலையானது வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த முதலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோவில்ல நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் முடிந்த பிறகு இந்த கோவிலுக்கு வந்து இந்த தந்திரியால் வழங்கப்படக்கூடிய பிரசாதத்தை மட்டுமே வந்து இந்த முதலையானது உணவாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து ஒரு சைவ முதலை என்றும் வந்து அழைத்திருக்கிறார்கள். இந்த முதலையானது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இரவு அதனுடைய வயது மூப்பு காரணமாக அதாவது ஒரு 77 வயது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த முதலை. இந்த முதலையினுடைய வயது மூப்பு காரணமாகத்தான் உயிரிழந்திருக்கிறது. இந்த உயிரிழந்த முதலை பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இரவே வந்து அந்த குளத்திலிருந்து வெளியே எடுத்து அந்த கோவிலினுடைய மைய மண்டபத்தில் வைத்திருந்தாங்க. அதாவது பொதுமக்களுடைய தரிசனம், அதாவது அவங்க வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து அந்த முதலையை வந்து மைய மண்டபத்தில் வைத்திருந்தாங்க. இன்று காலை முதலே வந்து ஏராளமான, அதாவது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் இந்த முதலையை தரிசித்து வழிபட்ட பக்தர்களும் வந்து இன்னைக்கு வந்து அந்த இறந்த முதலையினுடைய உடலுக்கு வந்து தங்களுடைய இறுதி அஞ்சலியை வந்து செலுத்தியிருக்கிறாங்க. அவங்க வந்து மாலை அணிவித்து அந்த முதலையை வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. இன்று பிற்பகலுக்கு மேல வந்து கோவில் தந்திரியால் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு இந்த முதலையினுடைய உடலானது அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த முதலை உயிரிழந்த காரணத்தினால இன்று காலை முதல் இன்று பிற்பகல் வரைக்கும் இந்த கோவிலினுடைய நடையானது அடைக்கப்பட்டிருந்தது. பிற்பகலுக்கு மேலதான் வந்து நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்யப்பட அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த முதலையினுடைய உயிரிழப்பு என்பது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.